ஹாய் எஸ் எல்லாருக்கும் வணக்கம். லைன்ஸும் சரி டைகர்ஸும் சரி பிக் கேட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெரோஷியஸ் பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான சைஸும் ஸ்ட்ரென்த்தும் உள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ் தான் இந்த ரெண்டு அனிமல்ஸ். அதாவது இதுங்க தான் மற்ற அனிமல்ஸ் அடிக்கும், ஈவன் பஞ்சத்தினாலேயோ இல்லை வஞ்சத்தினாலேயோ மற்ற பவர்ஃபுல்லான பிரெடேட்டர்ஸே கூட இதை அடிக்கும். ஆனால் பர்டிகுலராக இந்த அனிமல்ஸ் அடிக்கிறதுக்கு எந்த அனிமலும் கிடையாது, அதனால தான் ஃபுட் செயினில் இந்த ரெண்டு அனிமல்ஸுமே டாப்பில் இருக்கு. இப்படி உலகம் முழுக்க போட்டப்படுற இந்த ரெண்டு ஸ்ட்ராங்கான அனிமல்ஸ்க்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் என்ன, முக்கியமாக இதில் எது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. லைன்ஸை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு ஒரு ப்ரைடை சேர்த்துட்டு ப்ரௌடாக வாழக்கூடிய அனிமல்ஸ். அதாவது லைன்ஸ் எப்பவுமே ஒரு கூட்டமாக ஒரு தோப்பாக தான் வாழுமே தவிர தனிமரமாக நிற்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. அதனால தான் லைன்ஸை ஒரு சோஷியலைஸான அனிமல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படி அந்த சிங்கங்கள் சவானாஸ்லையும் கிராஸ்லாண்ட்ஸ்லையும் தான் அதிகமாக காணப்படும். அண்ட் முக்கியமாக லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரிக்கன் லைன் அண்ட் ஏஷியாட்டிக் லைன் ரெண்டு டைப் இருக்குது. அண்ட் அதில் ஆஃப்ரிக்கன் லைன் தான் ரொம்ப பெருசாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அஃப்கோர்ஸ் டைகர்ஸ்லையுமே சில வகைகள் இருக்குது. அண்ட் அதில் மோஸ்ட்லி காமனாகவும் அதிகமாக இருக்கக்கூடியது பெங்கல் டைகர்ஸ் தான். மற்றபடி டைகர்ஸை ஒரு சாலிட்டரி அனிமல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இதுக்கு கூட்டத்தோடு சேர்ந்து கும்மி அடிக்கிறது பிடிக்காது. ஸோ மேட்டிங் சீசனை தவிர நேரத்திலாம் தனியாக தான் வாழும், தனியாக தான் வேட்டையாடும். அந்த ரெண்டு விஷயங்களையும் இது கரெக்டாக பண்ணணும்னா இது மறையிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய செடிகளோடையும் மரங்களோடு இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் தான் இது அதிகமாக காணப்படும். ஸோ லைன்ஸையும் டைகர்ஸையும் பற்றின பேசிக்கான விஷயங்களையும் தான் இப்போ நம்ம மொத்த ஃபிசிக்கல் ட்ரைட்ஸை பற்றி பார்த்தோம். லயன்ஸ் வந்து த செகண்ட் லார்ஜஸ்ட் பிக் கேட் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற பட்டமும் வாங்கியிருக்கு. பேசிக்காவே இது பயங்கர ஹெவியான அனிமல். அதாவது ஆவரேஜாக லைன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 அடி வரைக்கும் உயரம் வரும். 7 10 வரைக்கும் நீளம் வரும். அதாவது நோஸ் டிப்லேருந்து டெயில் டிப் வரைக்கும். அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 கிலோ வரைக்கும் ஆவரேஜாக வெயிட் வரக்கூடியது. பட் ஆஃப்ரிக்கன் லயன்ஸ் 250 கிலோ வரைக்கும் கூட இட வரலாம். ஸோ இப்படி தளதளன்னு வளர்ந்துருக்கிறதுனால தான் சிங்கத்தை த செகண்ட் லார்ஜஸ்ட் கேட் இந்த வேர்ல்டு அப்படின்னு கூப்பிடுறாங்க. டைகர்ஸை த லார்ஜஸ்ட் கேட் இந்த வேர்ல்டு அப்படின்னு கூப்பிடுறாங்க. டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு வெயிட் வரலாம். அண்ட் அப்படி பார்க்கும்போது ஒரு டைகர் 220 கிலோ வரைக்கும் ஆவரேஜாக வெயிட் வரும். அதுலேயும் சைபரின் டைகர் 300 கிலோ வரைக்கும் வெயிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஹைட்லையும் லென்த்லையும் டைகர்ஸ்க்கும் லைன்ஸுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. டைகர்ஸும் 4 அடி வரைக்கும் உயரமும் 6 10 அடி வரைக்கும் நீளமும் வரக்கூடிய அனிமல்ஸ் தான். பட் போத் லைன்ஸ்லையும் சரி டைகர்ஸ்லையும் சரி சைஸை பொறுத்த வரைக்கும் மேல்ஸை விட ஃபீமேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைன்ஸும் சரி டைகர்ஸும் சரி பேசிக்காக பயங்கர ஃபெரோஷியான பிக் கேட்ஸ். ஸோ லைன்ஸ் பயங்கர அக்ரஸ்னஸோடையும் அதே சமயம் பயங்கரமான டெரிட்டோரியல்னஸோடையும் இருக்கக்கூடியது. பட் அதுக்கான சிச்சுவேஷனோ அண்ட் அது கோவப்படுறதுக்கான ரீசனும் கிடைச்சாதான் அது கோவப்படுமே தவிர மற்ற நேரத்தில் இதுக்கு அக்ரஸ்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் பேசிக்காவே இது கொஞ்சம் லேசியான கொஞ்சம் சோசியலைஸான அனிமல். பட் டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. தன்கையே தனக்கு உதவினே தன்னோட ஸ்கில்லையும் பல்லையும் நம்பி வாழக்கூடியது. இப்படி இருக்கிறதுனால இதுக்கு அக்ரஸ்னஸும் சரி கரேஜும் சரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா சிங்கத்துக்கு ஒன்ஸ் அக்ரஷன் வந்துருச்சுன்னா அது பயங்கரமாக இருக்கும். அது வரதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கணும். டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னமும் தனி அதோட டெரிட்டரியை பாதுகாக்கிறதுனால ஹல்க் மாதிரி. மற்றபடி இந்த ரெண்டு வைல்ட் அனிமல்ஸுமே குசியில் இருக்கும்போது கொஞ்சம் விளையாடும், பசியில் இருக்கும்போது கொன்று விளையாடக்கூடிய அக்ரெசிவான அனிமல்ஸ் தான். மஸ்குலாரிட்டி அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை குறிப்பிடறதா அர்த்தம். நமக்கு எந்த அளவுக்கு மசில்னஸ் இருக்கோ மசில் மாஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். அப்படி பார்க்கும்போது லைன்ஸுக்கு என்னதான் அதோட மசில்னஸ் அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சாலும் அதோட பாடியில் இருக்கக்கூடிய மசில் மாஸ் 60% தான். மற்றது அதுக்கு இருக்கிற ஹெவியர் போன் தான். பட் அதே சமயம் டைகர்ஸை பொறுத்த வரைக்கும் லைன்ஸ் அளவுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ மஸ்குலாரிட்டியோட தெரியாது. இதோட மசில் மாஸ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 70% இருக்கும். ஸோ மசில் ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது கண்டிப்பாக லைன்ஸை விட டைகர் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ரொம்ப பேர் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பைட் ஃபோர்ஸ். ஏன்னா ரெண்டு அனிமல்ஸ்க்குள்ள சண்டன் வந்துட்டா தன்னை காக்கிறதுக்கும் சரி இல்லை எதிரியை தாக்கிறதுக்கும் சரி அதோட பைட் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு பலமான அனிமல்ஸோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா லைன்ஸோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 650 PSI வரைக்கும் இருக்கும். அண்ட் டைகர்ஸோடது கிட்டத்தட்ட 1000 PSI வரைக்கும் இருக்கும். அதுலையும் பெங்கால் டைகர் 1050 PSI அழுத்தத்தோட கிடைக்கும். அண்ட் இந்த ரெண்டு அனிமல்ஸையும் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஜா ஸ்ட்ரென்த் முக்கியமோ அதே அளவுக்கு பா ஸ்ட்ரென்த்தும் முக்கியம். சண்டைகளில் பற்களை விட இதை அதிகமாக பயன்படுத்துறது இதோட பாதங்களை தான். ஸோ அப்படிப்பட்ட அதோட பலமான பாதத்தை வச்சு அது ஒரு வீசி வீசிச்சுன்னா அந்த வீச்சலை பார்த்து நமக்கு காய்ச்சலே வந்துடும். அந்த அளவுக்கு அதுங்களோட அடி ஆக்ரோஷமா இருக்கும். சோ அப்படி பாக்கும்போது சிங்கம் தன்னோட பாதத்தை வச்சு ஒரு அடி அடிச்சதுன்னா அந்த ஸ்வைப்போட ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 200 கிலோ வரைக்கும் இருக்கும். அதாவது நம்ம கழுத்தெலும்பே உடைக்கிற அளவுக்கு. மோஸ்ட்லி சிங்கத்தால ஒரு காலால மட்டும்தான் சண்டை போட முடியும். ஆனா டைகர்ஸ் பாக்ஸர் மாதிரி முன்னாடி இருக்கிற ரெண்டு கால்களாலையும் கண்டினியூஸா தாக்க முடியும். அண்ட் அப்படிப்பட்ட அந்த டைகர் ஸ்வைப் பண்ணிச்சுன்னா அதோட பவர் 400 கிலோக்கும் மேல இருக்கும். சோ என்னதான் லைன் ஒரு பவர்ஃபுல்லான அனிமலா இருந்தாலும் டைகரோட கம்பேர் பண்ணும்போது அடியிலையும் சரி கடியிலையும் சரி டைகர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
காட்டில் வாழக்கூடிய கார்னிவர்ஸ்க்கு முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் தான் ஹண்டிங் ஸ்கில்ஸ். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லைன்ஸ் எப்பவுமே ஒரு கூட்டமாக வாழக்கூடியது, கூட்டமாக வேட்டையாடக்கூடியது. பத்து பேர் சேர்ந்து பார்த்து பார்த்து ஒரு எதிரியை பந்தாடுறதுனால இதோட டார்கெட் மிஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பே கிடையாது. பசி பட்டினியால் இது இறக்குறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு கிடையாது. அண்ட் அதனால தான் சிங்கங்கள் எப்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல் பிரெடேட்டராக பேசப்படுது. ஆனால் இந்த விஷயத்தில் டைகர் அவ்வளோ கொடுத்து வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் டைகர் ஒரு சாலிட்ரி அனிமல், அதாவது தன்னந்தனியாக வேட்டையாடக்கூடியது, வாழக்கூடியது. ஸோ தன்னந்தனியாக வேட்டையாடுறதுனால இது பிடிக்க வேண்டிய ஏரியா ரொம்ப ஜாக்கிரதையாக பதுங்கி தான் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் பாஞ்சு பிடிக்க வேண்டிய ஏரியா அடிக்கடி பறி போயிருச்சுன்னா அப்புறம் பல நாள் பட்னியில் வாழ வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கிறது அதோட ஹெல்த்துக்கும் நல்லதில்ல, லைஃபுக்கும் நல்லதில்ல. இந்த விஷயத்தில் டைகரோட லைன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு ஆவரேஜான மனுஷனோட ஸ்பீடு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6-8 miles பேர் ஆர் ஸ்பீடில் தான் ஓட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 200-300 என்னக்கூடிய ரூபா நோட்டு மாதிரி இடையே வச்சிருக்கக்கூடிய டைகரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு கிட்டத்தட்ட 40 miles பேர் ஆர் ஸ்பீடில் அதால் ஓட முடியும். அண்ட் 12 feet மேலே டைகர்ஸால ஜம்ப் பண்ண முடியும் வெர்டிகலா. இவ்வளோ இடையை வச்சுக்கிட்டு இதால் எப்படி இவ்வளோ தூரம் எகிரி குதிக்க முடியுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற தருணத்தில் லைன்ஸால கிட்டத்தட்ட 50 miles பேர் ஆர் ஸ்பீடில் ஓட முடியும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு. ஆனால் டைகர் செலவுக்கு லைன்ஸால ஜம்ப் பண்ண முடியாது. ஸ்பீடுன்னு பார்க்கும்போது டைகரோட லைன்ஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி முந்தி அடிச்சுட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வைல்ட் கிரியேச்சர்ஸோட வாழ்க்கைக்கும் சரி, வேட்டைக்கும் சரி, என் சண்டைக்கும் சரி, ஸ்டாமினா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப நேரம் நமக்குள்ள சஸ்டெயின் ஆனாதான் பேட்டிலையும் சரி ஹண்டிங்லையும் சரி நம்மளால கடைசி வரைக்கும் கால் பதிச்சு நிக்க முடியும். இல்ல நான் பாதியிலே கவர வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாமினா அந்த ரெண்டு அனிமல்ஸ்ல எதுக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா லைன்ஸ் எப்பவுமே ஒரு ஹாட் ஏர் உள்ள வெதர் கண்டிஷன்ல வாழக்கூடியது. அண்ட் அந்த ஹாட் லேண்ட்லயும் தன்னோட இறைய ரொம்ப தூரம் வெரைட்டி போய் வேட்டையாடுறதுனால இதுக்கு நல்ல ஸ்டாமினா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனா அதே சமயம் இது லேசியா இருக்கும் அப்படிங்கறதுலயும் சந்தேகம் கிடையாது. முக்கியமா மேல் லைன்ஸ். பட் டைகர்ஸை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. பிகாஸ் இது ஒரு சாலிட்டரி அனிமலா இருக்கிறதுனால இன்னும் ஆக்டிவா இருக்கும். அண்ட் ஃபாரஸ்ட் மாதிரியான கொஞ்சம் சில்லான பிளேசஸ்ல வாழக்கூடியதுனால இதுக்கு ஆக்சிஜன் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஸோ இதோட எனர்ஜியும் அதிகரிக்கும். அதான் டைகர்ஸால ரொம்ப தூரம் கண்டினியூஸா மரம் ஏற முடியுது. ரொம்ப தூரம் தண்ணியிலையும் நீச்சல் அடிக்க முடியுது. புத்திசாலிதானு பார்க்கும்போது பேசிக்காவே எல்லா பிக்காட்சும் நல்லா இன்டெலிஜென்ட்டான அனிமல்ஸ் தான். பட் அதில் டைகர்ஸ்க்கு மட்டும்தான் அதோட பிரைன் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது சீக்கிரமாக மெச்சூரிட்டி அடைஞ்சிடும். ஆனால் ஏன்னா அதோட பிரைன் சைஸ் பெருசாக இருந்து நிறைய விஷயங்களை சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருந்தாலும் இது சாலிட்டரி அனிமலாக இருக்கிறதுனால இது நிறைய கற்றுக்கிறதுக்கோ இல்லை இது இன்டெலிஜென்ஸை பயங்கரமாக பயன்படுத்துறதுக்கோ வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. பட் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சோஷியலைஸான அனிமல். ஸோ மற்ற பேக் மெம்பர்ஸ்ட்டு வந்து கற்றுக்கிறதுக்கோ ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கோ இது சீக்கிரமாகவே கற்றுக்கும். ஸோ டைகர்ஸோட லைன்ஸ் தான் அதிகமாக இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சிங்கமா இல்லை புலியா அப்படின்னு பார்த்தோம்னா லயன்ஸை விட டைகர் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பெங்கால் டைகரும் சைபீரியன் டைகரும். அண்ட் இப்படிப்பட்ட சைஸோடையும் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறதுனால தான் டைகர்ஸே எப்போவுமே ஜங்கிள் பீஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அங்கே ராஜா மாதிரி உட்காந்து மற்றவங்களை வேலை வாங்குறதுனால தான் லயன்ஸை கிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ என்றைக்குமே கிங்கு கிங்கு தான், பீஸ்ட்டு பீஸ்ட்டு தான். மற்றபடி இந்த ரெண்டு அனிமல்ஸில் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லவே இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கோம், என்டர்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.